ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஒரு தம்பதிக்கு கல்யாணமாகி 8 வருஷம் ஆகியும் குழந்தை பிறக்கலை. அதனால் அவள் எப்பவும் வருத்தத்திலேயே இருந்தா. அவளுக்கு தெரிஞ்ச யாரோ ஒருத்தர், நீ போய் மகாபெரியவாளை தரிசனம் பண்ணிட்டு வா, நிச்சயம் உனக்கு குழந்தை பிறக்கும்னு சொன்னான். பெரியவா ஆசீர்வாதம் பண்ணினா பிரச்சனை தீரும், நிச்சயமாக குழந்தை பிறக்குங்கிற நம்பிக்கையோடு பெரியவாளை தரிசனம் பண்ணுறதுக்காக வரிசையில் நின்றுருந்தா. வரிசையில் நின்று பெரியவா கிட்ட போகும்போது தான் இவாளுக்கு முன்னாடி நின்றுருந்த வாளுக்கும் குழந்தை இல்லை, அதுக்கு ஆசீர்வாதம் வாங்கிக்கத்தான் அவளும் வந்திருக்கான்னு இந்த தம்பதிக்கு தெரிஞ்சுது. இவாளுக்கு முன்னாடி நின்றுருந்த அந்த ரெண்டு பேரும் அவளுக்கு குழந்தை இல்லைங்கிற குறைய பெரியவா கிட்ட சொல்லின்னு இருந்தா. அவள் சொல்கிறதையெல்லாம் பொறுமையாக கேட்டு ஆசீர்வாதம் பண்ணின பெரியவா குழந்தை பிறக்கிறதுக்கு சில விஷயங்களை எல்லாம் அவளுக்கு சொல்லின்னு இருந்தார். அதை அந்த ரெண்டு பேரும் ரொம்ப கவனமாக கேட்டுருந்தா. பெரியவாளை தரிசனம் பண்ணுறதுக்காக கிளம்பி வரும்போது அவளை பெரியவா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வான்னு அனுப்பினவா, பெரியவா கிட்ட சொல்கிறதுக்கு முன்னாடியே கூட நம்ம பிரச்சனைக்கான தீர்வு கிடைக்கலாம்னு சொல்லி அனுப்பியிருந்தா. அது அவளுக்கு அப்போ ஞாபகம் வருது. அதனால் அந்த தம்பதிக்கு சொன்ன தீர்வு தான் தனக்கும் தீர்வுன்னு இவாளாவே நினச்சுண்டா. நம்ம பிரச்சனையை சொல்லாமையே பெரியவா தீர்வு சொல்லிட்டாருன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுண்டா. அதனால் அவளோட முறை வந்தப்போ எதையுமே சொல்லாமல் பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு புறப்பட தயாராயிட்டா. எல்லாம் தெரிஞ்ச பெரியவாளுக்கு அவள் சொல்ல வந்ததை சொல்லாமல் போகிறாங்கிறது கூடவா தெரியாமல் இருந்திருக்கும். இருந்தாலும் நமஸ்காரம் பண்ணினவாளுக்கு ஒன்றும் சொல்லாமல் குங்குமம் மட்டும் கொடுத்து அனுப்பினார். பிரசாதத்தை வாங்கிட்டு அவள் புறப்பட அடுத்தது நடந்தது தான் பெரியவாளோட திருவிளையாடல். ஊருக்கு போகிறதுக்காக ரெண்டு பேரும் பஸ்ஸில் ஏறி உக்காந்தா. அப்போ யாரோ ஒரு ஏழை பொண்ணு இவா முன்னாடி பசிக்கிறதுன்னு வந்து கையேந்தி நிற்கிறா. அந்த பொண்ணுக்கு கொடுக்க காசு எடுக்கிறதுக்காக சட்டைப்பையில் கையை விடுறார். அப்போ தான் தெரியறது, வீட்டை பூட்டி சட்டைப்பையில் போட்டுட்டு வந்த சாவியை காணும். எல்லா இடத்துலையும் தேடுறா, சாவி கிடைக்கவே இல்லை. எங்கே விழுந்திருக்கும்னு யோசிக்கிறப்போ பெரியவாளை நமஸ்காரம் பண்ணுறதுக்கு முன்னாடி சட்டையை கழட்டினது ஞாபகம் வந்தது. அப்படின்னா அங்கே தான் விழுந்திருக்கும்னு அவசர அவசரமாக ஸ்ரீமடத்துக்கு ரெண்டு பேரும் ஓடினா. வரிசையில் நின்ன இடம், சட்டையை கழட்டின இடம்னு எல்லா இடத்துலையும் தேடினா. எல்லாத்தையும் பெரியவா அமைதியாக பார்த்துட்டே இருந்தா. சில நிமிஷம் பார்த்துட்டு அந்த ரெண்டு பேரையும் கையை சொடுக்கி கூப்பிட்டார். ரெண்டு பேரும் பவ்யமாக அவர் முன்னாடி வந்து நின்னா. என்ன தொலைச்சதை தேடின்னுருக்கேளா அப்படின்னு கேட்டார். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கேட்காம மற்றவாளுக்கு சொன்னதை உங்களுக்குன்னு எடுத்துகிட்டு போனேள் இல்லையா, அதனால தான் திரும்பி வந்திருக்கேள் அப்படின்னு பெரியவா சொல்ல ரெண்டு பேருக்கும் ஒரே ஆச்சரியமாக எடுத்து. ஒரே மாதிரியான சங்கடம் பலருக்கு இருக்கலாம், ஆனால் ஒருத்தருக்கு சொல்கிற தீர்வு தான் எல்லாருக்கும்னு நாம் எடுத்துக்க முடியாது. நீங்கள் தினமும் யாருக்காவது அன்னமும் தீர்த்தமும் தானம் பண்ணுங்கோ, கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பிறக்கும், உங்கள் வம்சம் தழைக்கும்னு சொன்னார். எதுவுமே கேட்காம பெரியவா எல்லாத்தையுமே சொல்லிட்டாருன்னு ஒரு பக்கம் சந்தோஷம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் சாவியை காணுமேங்கிற கவலை மனசை குடஞ்சுட்டே இருந்தது. அப்போ தான் அந்த அதிசயம் நடந்தது. ரெண்டு பேரும் பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணி எழுந்திருக்கிறா. ஆசீர்வாதம் பண்ணின பெரியவா பக்கத்தில் இருந்த பூக்கூடையிலேருந்து கொஞ்சம் உதிரி பூவை எடுத்து அந்த பொண்ணோட கையில் பிரசாதமாக போடுறார். அந்த பொண்ணோட கையில் பூவோட பூவாக வீட்டு சாவியும் வந்து விழருது. அந்த நிமிஷம் அவளோட சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. இன்றைக்கி பெரியவா ஸ்தூலமாக நம்ம கூட இல்லை, ஆனால் சூட்சுமமாக நம்ம கூட தான் இருக்கார். அவரை மனசார நினைச்சாலே போகிறோம், எல்லா கஷ்டத்துக்கும் தீர்வு கிடைச்சிடும். அவரது பாதார விந்தங்களை வணங்கி வழிபடுவோம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர.